அடுத்த 168 மணி நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுதுன்ற பியூட்டிஃபுல் ரீடிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்மோஸ்ட் புத்தாண்டு கிட்ட வந்தாச்சு. நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன்ஸ் வச்சிருப்பீங்க, புதுசு புதுசாக நான் இதெல்லாம் பண்ண போறேன் நிறைய விஷயங்கள் வச்சிருப்பீங்க. பட் இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்றத ரொம்ப பியூட்டிஃபுல்லா பார்க்க போறோம். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் ஆல்சோ மறக்காதீங்க, டெய்லி காலையில 7 மணிக்கு நம்ம யூடியூப் சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனல்ல ஷார்ட்ஸ் போடப்படும். அந்த ஷார்ட்ஸில் டேரோ ரீடிங்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் டெய்லி டிஃப்ரெண்ட் க்வெஸ்சன்ஸ், நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஏற்கனவே பண்ணது தான், அதை யூடியூப்பில் பண்ண போகிறேன் அவ்வளோதான். ஸோ தட் கிரேட்டர் ஆடியன்ஸுக்கு அது ரீச் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோஸையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 168 hours நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆமாங்க, 168 மணி நேரங்கள் ரொம்ப பெருசாக தெரியுதுல்ல? இல்லை இல்லை, டக்குன்னு முடிஞ்சிருது. ஒரு ஒரு வாரமும் நமக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. அதை பற்றின ரீடிங் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் எப்போவுமே நான் 3 set of cards இல்லை 4 set of cards தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி நான் 6 set of cards வச்சுருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரீடிங்காக இருக்க போது வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். சரி, இந்த ரீடிங் எப்படி பண்ண போகிறதுன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸ்க்ரீனில் உங்களுக்கு 6 set of cards தெரிய போகுது. ஆஸ் யூஷுவல் நீங்கள் அந்த 6 set of cards கண்ணை மூடிட்டு டீப் பிரெத் எடுத்துக்கிட்டு அடுத்த 168 மணி நேரங்கள் என் வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுதுன்னு அப்படியே ஒரு எண்ண ஓட்டம் அப்படியே பேசிக்காக திங்க் பண்ணிவிட்டு அந்த கார்ட்ஸ் அப்படியே ஒத்து கவனிங்க. ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் ஒத்து கவனிக்கலாம். ஸோ நீங்கள் நம்பர் சூஸ் பண்ணணும்னு கீழே டைம் ஸ்டாம்ப் இருக்கும், போங்க அந்த நம்பரை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான 7 set of card ரீடிங்ஸ் அதில் வந்துடும். ஆல்சோ வர 23rd வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அமாவாசை. ஸோ அதனால் மூனாலஜி கார்ட்ஸையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். மூன் என்ன உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த கார்ட்ஸ் வழியாக பார்த்துடலாம். தெரியல, இந்த மாதிரியான ரீடிங்ஸ் பண்ணும்போது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல? உங்களுடைய சப்போர்ட் டெஃபினட்டாக எனக்கு தேவை. உங்களுடைய ரீடிங்ஸை கேட்டப்புறம் டெஃபினட்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ரீடிங்ஸ் எப்படி பிடிச்சிருந்தது. அண்ட் ஆல்சோ இது ஜென்ரல் ரீடிங் தான், ஸோ உங்களோட எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட், நம்மளோட டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் பண்ணுங்கள். அதில் ரெகுலராக டிசம்பர் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கோம், நிறைய போல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அதுவும் இன்ட்ரெஸ்ட்னா வாங்க ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஆல் ரைட், விதவுட் ஃபர்தர் டிலே, தோ ஸ்க்ரீனில் உங்களுக்கான அந்த 6 set of cards. ஸோ கண்களை மூடிக்கோங்க, டேக் அ டீப் பிரெத், நல்ல மூச்சு இழுத்து விட்டுக்கோங்க, கண்களை திறங்க. அந்த 6 set of cardsில் உங்களுக்கு எந்த கார்டு ரெசனேட் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் எனக்கு எப்படி இருக்க போகுது, வரக்கூடிய 168 மணி நேரங்கள் என் வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுதுன்னு ரொம்ப ஜென்ரலான பேசிக் ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ அதை யோசிச்சுட்டு உங்களுக்கான ஃபேவரபிள் கார்டு எடுத்துக்கோங்க. கீழே டைம் ஸ்டாம்பில் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க டைம் ஸ்டாம்பில் போய் எந்த கார்டு சூஸ் பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான ரீடிங்ஸ் டிஸ்பிளே ஆகிடும் இமீடியட்டாக. ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம். நீங்கள் 7 cards சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக 3 set of cards ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ இதை பேசிக்காக எப்படி பிரிச்சுருக்கோன்னா, வீக்கோட ஸ்டார்டிங் நான் உங்களுக்கு எப்படி இருக்க போது, மிடில் அந்த வீக்கோட மிடில் எப்படி இருக்க போது, வீக்கோட இறுதியில் எப்படி இருக்க போது அப்படின்ற ஒரு பேசிக் ரீடிங். அண்ட் ஆல்சோ மூனாலஜி கார்ட்ஸ், ஏன்னா வர வெள்ளிக்கிழமை 23rd அமாவாசை இல்லையா? ஸோ மூனாலஜி கார்ட்ஸும் வச்சுருக்கோம். ரீடிங் குழப்பலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்ஸ் தான். வீக்கோட பிகினிங்கில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. சரி, இந்த வீக்கை நம்ம ரொம்ப தைரியமாக டீல் பண்ணணும், நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக இந்த வீக்கை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய நம்பிக்கையோடு ஃபேஸ் பண்ணணும் அப்படின் தான் மண்டே டியூஸ்டே திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு அப்படியே போகும். அப்படியே மிடில் ஆஃப் த வீக் வரும்போது பழைய நினைவுகள், தேவையில்லாத அந்த பழைய கதை, அந்த பழைய ஆசைகள், பழைய மனிதர்கள்லாம் அப்படியே ரீசர்ஃபேஸ் ஆகி வருவாங்க. தப்பில்லை, ஏன்னா மர்க்யூரி ரெட்ரோகிரேட் நடந்துக்கிட்டு இருக்கு. பல விஷயங்கள், பழைய விஷயங்கள் எல்லாம் நம்மளை நோக்கி திருப்பி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதை தான் இந்த கார்டும் குறிக்குது. தூக்கம் கம்மியாக இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், பேக் பெயின் இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சால் கார்டனிங்கில் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. வீட்டில் சின்னதாக தோட்டம், இல்லை உங்கள் வீட்டு பால்கனிலேயோ மொட்டை மாடியிலையோ தோட்டம் இருந்தால், இல்லை ஒரு ரெண்டு செடி இருந்தால் கூட செடிகள் கிட்டே பேசுங்க. இந்த வாரம் அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ப்ளீஸ் தேவையில்லாத விஷயங்களாம் நினைக்காதீங்க, அது நம்ம மனசை கஷ்டம்தான் படுத்தும். கஷ்டப்படுத்துதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் நினச்சி அதை கஷ்டப்படுத்திக்கிட்டு தூங்காமல் இருக்கீங்க பாருங்கள். ஒரு சில விஷயம்லாம் நம்ம கர்மா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருந்தோன்னா நமக்கும் அது பெட்டராக இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது பெட்டராக இருக்கும். அப்படியே ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி எண்ட் ஆஃப் தி வீக் வார இறுதியில் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த எண்ணங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய ப்ரொடக்ட்
ஆக்டிவிட்டி வேலைக்கான நேரத்தையும் மனசையும் உழுக்குது, நம்ம எண்ணங்களை பாதிக்குது, உடல்நிலையை பாதிக்குது அப்படின்றது உங்களுக்கே புரிய வந்துடும். அண்ட் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணுங்க, நடந்த எந்த விஷயத்துக்கும் நீங்கள் மட்டும் காரணம் கிடையாது. உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. நீங்கள் ஒரு மனிதரை நினச்சி ஏக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்கள சுற்றியும் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை தான் அந்த வார இறுதி உங்களுக்கு புரிய வைக்கும். இது ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு நடக்கும்போது அது அவங்களுடைய செயல்பாடு மட்டும் கிடையாது. இட் இஸ் நாட் ஒன்லி தேர் இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஒன்றும் இல்லை, இப்போது நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு வரீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது சில நேரம் நம்ம கோமா வருவோம். டஸ் தட் மீன் வீட்டில் யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அதனால தான் நீங்கள் கோமா இருக்கீங்கன்னு அர்த்தமா? இல்லை, வேலை அலுவலகத்தில் யாரோ நம்மளை ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, வர வழியில் யாரோ நம்மளை கத்தியிருப்பாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளை ஹர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதுக்கு நீங்கள் காரணம் கிடையாது, இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றது உங்கள் கர்மா. சரி, உங்களுடைய மூன் கார்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வரப்போகிற வெள்ளிக்கிழமை வந்து அமாவாசை. ஸோ கார்ட்ஸ் என்ன சொல்லுது உங்களுடைய மூன் கார்ட்ஸ்? பி போல்டு, தைரியமாக இரு அண்ட் மேக் த ஃபஸ்ட் மூவ். என்ன ஃபஸ்ட் மூவ் பண்ண போகிறோம்? உங்கள் தைரியத்தை நோக்கி. ஆக்சுவலி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே யோசிச்சு பாருங்க, நீங்கள் ரொம்ப ஒரு பிரேவான பர்சன் தான். எதுனாலும் தைரியமாக எடுத்து பண்ணுவீங்க. சும்மா கண்ணை மூடி பாருங்களேன், நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை உங்கள் அம்மா அப்பா, உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் அக்கா தங்க, அண்ணா தம்பி, உங்கள் கசின்ஸ் யாரையாவது ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க, நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன் அப்படின்னு கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு. இப்போ நீங்கள் எப்படி ஆயிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இது எல்லாருமே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் தான். எல்லாருமே இதெல்லாம் கடந்து வருவோம். வாழ்க்கை அப்படியே திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். பட் நம்ம ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே நிற்காம அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போகணும் இல்லையா, அதை தான் மேக் த ஃபஸ்ட் மூவ். உன்னுடைய முதல் படியை நீ எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. டுவர்ட்ஸ் பீஸ், டுவர்ட்ஸ் ஹாப்பினஸ். ஏன்னா புத்தாண்டும் வரப்போகுது, நிறைய புது விஷயங்கள் உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ மனசை அதில் திடப்படுத்துங்க, நல்ல விஷயங்களை தொடங்கணும்னு மனசை அதில் கவனத்தில் செலுத்துங்க. இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் இது ரெசனேட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ உங்களுக்கு பர்சனல் கார்டு ரீடிங் வேணும், டாரோ ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வி வில் டேக் இட் ஆன் ஃப்ரம் தேர். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட்டோ கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். ஓகே, ஸோ இந்த ரீடிங்கை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, வீக்கோட பிகினிங், அடுத்த 168 மணி நேரம் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அடுத்த வாரம் மிடில் நடுவில் நம்ம எப்படி இருப்போம், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அண்ட் வார கடைசியில் என்ன ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகுது. அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர வெள்ளிக்கிழமை 23rd வந்து அமாவாசை. ஸோ மூனாலஜி கார்ட்ஸும் எடுக்க போகிறோம். அண்ட் மூன் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ எக்ஸைட்டட் தெரியல, உங்களுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான செட் ஆஃப் கார்ட்ஸுங்க உங்களுக்கு. ஓகே, உங்கள் கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ வாரத்தோட பிகினிங்கில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உங்களுடைய பழைய ஃப்ரெண்ட், யாராவது லாங் லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி இல்லைனாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்னங்க இருக்குது, நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுலையும் என்ன இருக்குது? ஸோ போங்க, உங்கள் பழைய ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணுங்கள், டாக் டு தேம். இல்லை யாராவது ஏதாவது ஒரு கேங்காக எங்கேயாவது போயிட்டு வாங்க. மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். இந்த வருஷம் முடிய போகுது. ஸோ நிறைய நல்ல விஷயங்களை நினச்சிக்கோங்க. யார்ட்டையாவது தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டிங்கன்னா போய் பேசுங்க. இட் இஸ் ஓகே, மறப்போம், மன்னிப்போம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போட்டு நம்மளே மனசில் வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காமல் சரி இப்படி நடந்துருச்சியா சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் பேசுங்களேன். என்ன ஆகிடப்போகுது, வாட் ஆர் வி கோயிங் டு லூஸ்? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது, அதை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ப்ரௌன்ஸ் அண்ட் ப்ளூஸ் இந்த வாரம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கீரை வகைகளை நீங்கள் இந்த வாரம் உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி இந்த வாரம் சம்வேர் இன் பிட்வீன் மிடில் இல்லை வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அதாவது புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, பழைய நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்கும். நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன், உங்களோட லாங் லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பற்றியோ இல்லை உங்கள் கூடவே இருந்து பிரிந்து போனவர்கள், லாஸ்ட் சோல்ஸ்ன்னு இல்லையோ சொல்கிறோம் இல்லையா, இறந்தவர்கள் பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். நிறைய மெமரிஸ், நிறைய விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஓ இப்படிலாம் இருந்தோம்ல, இப்படிலாம் நடக்கலைன்னா எனக்கு இப்படிலாம் இருந்திருக்கோம்ல, அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, இப்படி நிறைய மெமரிஸ் நினைவுகள் உங்களை தாக்க ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அண்ட் இறுதியில்
வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைலாம் அப்படியே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பணத்தை தேடி ஒரு ஓட்டம் நான் பார்க்குறேன். அண்ட் ரொம்ப கம்போஸ்டாக இருங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, கோவப்படாதீங்க. யார் எது சொன்னாலும் ஓ அப்படியா இதுதான் நீ சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. உங்களுடைய மூன் கார்ட்ஸ் கூட என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒர்க் த்ரூ யுவர் ஃபியர்ஸ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டு. ஏதோ ஒரு பயம் சம்வேர் இந்த மிடில் ஆஃப் த வீக் நான் சொன்னேன்ல, உங்களுக்கு நிறைய மெமரிஸ் வர ஆரம்பிக்கும், நினைவுகள் வர ஆரம்பிக்கும். அது எல்லா நேரமுமே சந்தோஷமான விஷயமா இருக்கணும்னு இல்லை இல்லையா. ஒரு சில நேரத்தில் நமக்கு வரக்கூடிய அந்த நினைவுகள் வந்து நம்மளை கஷ்டப்படுத்தும். எப்படி கஷ்டப்படுத்தும், சே இவங்க நம்ம கூட இருந்திருந்தா நம்ம லைஃப் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். சி இதெல்லாமே நினைவுகள் தான், நம்ம நினைக்கிறது தான். ஒருவேளை நிஜமாவே அவங்க நம்ம கூட இருந்திருந்தா நம்ம லைஃப் எப்படி இருந்திருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பெட்டராகவும் இருந்திருக்கலாம், கொஞ்சம் பேடாகவும் இருந்திருக்கலாம், அதை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருங்க, பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. பண தேவை இருக்கலாம், பணத்தை கொடுக்கறதையும் அவாய்ட் பண்ணுங்கள், பணம் வாங்குறதையும் இந்த வாரம் நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு நிறைய விஷயங்களில் தேவையில்லாமல் பயம் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் பயங்களை எழுதுங்க. நீங்கள் எழுதும் போதே உங்கள் மனசில் ஓ இது நிஜமாவே இந்த பயத்துக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா, முக்கியத்துவம் கொடுக்கணுமா வேண்டாமான்றது நீங்கள் எழுதும் போதே தெரிஞ்சிடும். ஸோ இதை மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீக் நிறைய க்ரீன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், க்ரீன் கலர் ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும். ரெட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் இது ரெசனேட் ஆச்சுன்னா டெஃபினெட்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ உங்களுக்கு பர்சனல் கார்டு ரீடிங் வேணும், டேரோ ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வி வில் டேக் இட் ஆன் ஃப்ரம் தேர். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செத்ரி கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். ஓகே, ஸோ இந்த ரீடிங்கை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா வீக்கோட பிகினிங், அடுத்த 168 மணி நேரம் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அடுத்த வாரம் மிடில் நடுவில் நம்ம எப்படி இருப்போம், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அண்ட் வார கடைசியில் என்ன ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகுது. அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர வெள்ளிக்கிழமை 23rd வந்து அமாவாசை. ஸோ மூனாலஜி கார்ட்ஸும் எடுக்க போகிறோம். அண்ட் மூன் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ எக்ஸைட்டட் தெரியல, உங்களுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வா, பியூட்டிஃபுல் செட் ஆஃப் கார்ட்ஸ். இந்த கார்ட்ஸை பார்த்தோன்னே ஒரே வார்த்தை தாங்க, பொறுமை. இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பொறுமையை கடைப்பிடிக்கிறது. நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு கிடைக்கும். பேர்ட் ஃபீடிங் பண்ணுங்கள், பறவைகள் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை உங்கள் வீட்டு பால்கனிலையோ இல்லை உங்கள் அலுவலகத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல நிறைய பேர்ட்ஸ் வர மாதிரி தெரிஞ்சால் பேர்ட் ஃபீடிங் பண்ணுங்கள், அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். வீக்கோட பிகினிங் வந்து அதான் சொன்னாலே இருக்கணுமே, போன வாரத்துடைய தாக்கம் நிறையா இருக்கும். போன வாரம் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் இன்னும் யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, அதை விட்டு வெளியில் வாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாத்துக்குமே சரியான பதில், சரியான நேரம், தக்க நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய ஸ்டார் கேசிங் பண்ணலாம், அதாவது ஸ்டார்ஸை பார்த்து, வானத்தை பார்த்து, நட்சத்திரங்களை பார்த்து பேசலாம். இது உங்களுக்கு நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும். நான் சில நேரத்தில் இந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரத்தை பார்த்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டுலாம் நான் போய் பண்ணியிருக்கிறதெல்லாம் உண்டு, எனக்கு பெனிஃபிஷியலாக இருந்திருக்கு, பிலீவ் மீ. கேட்கும் போது என்ன நட்சத்திரத்தை பார்த்து நான் என்ன பேசுறது அப்படின்னு கேட்பீங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வாரம் நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், போன வாரத்துடைய தாக்கத்தை வச்சு இந்த வாரத்தையும் அப்செட் ஆக்கிக்காதீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். இந்த வாரம் நிறைய ப்ளூஸ் யூஸ் பண்ணுங்கள், எல்லோஸ் யூஸ் பண்ணுங்கள், ரெட்டையும் பிளாக்கையும் இந்த வாரம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வீக்கோட பிகினிங்கில். சம்வேர் இந்த மிடில் ஆஃப் த வீக், வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே, புதன் வியாழனில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நிறைய யோசிச்சு உங்களையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. இது தேவையா, இது தேவையில்லையா, வேறு ஏதாவது பண்ணலாமா, அதான் இதெல்லாம் போன வாரத்துடைய தாக்கம். போன வாரம் என்ன நடந்ததோ இன்னும் அதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்களே உங்களை எவ்வளோ மேக்ஸிமம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. வேண்டாம், விட்டுருங்க. எது நடக்குதோ அது நல்லா நடக்கட்டும்னு கொஞ்சம் கொஞ்சம் இந்த வாரம் பொறுமையை கடைப்பிடிங்க. ஓகே, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் எப்படி இருக்கும், டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீக்கில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ, இது வீட்டில் இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை வெளியில் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது இருக்கலாம், வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, எப்போனாலும் சரி ஒரு நிமிஷம் பொறுமையாக இருந்துட்டு அப்புறம் நீங்கள் ஒரு முடிவெடுக்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போது என்னை நம்புங்க. நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். வாட் அ மேனிஃப்
மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை இந்த வாரம் நீங்கள் பண்ணுங்கள், டிஃப்ரென்ஸை நீங்கள் அப்படியே பார்ப்பீங்க. உங்கள் மூனாலஜி கார்ட்ஸும் பாருங்கள், வர வெள்ளிக்கிழமை அமாவாசை, மெடிடேட் அண்ட் கான்டெம்ப்ளேட், ரொம்ப கிளியரான கார்ட்ஸ், மெடிடேட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. உங்களுக்கு எந்த ஆர்கேஞ்சல் பிடிக்குமோ, இல்லை எந்த ஸ்பிரிட் கைடை கூப்பிடணுமோ, எந்த ஏஞ்சலை கூப்பிடணும், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆர்கேஞ்சல் மைக்கேல் கிட்ட மெடிடேட் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்கேஞ்சல் ஹேனியல் மெடிடேஷன் கூட நீங்கள் பண்ணலாம், அதுவும் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் கான்டெம்ப்ளேட், நம்ம யோசிக்கிறது தேவையா தேவையில்லையா, இவ்வளோ யோசிக்கணுமா, முதல்ல இந்த சிச்சுவேஷன் எப்படி நமக்கு தெரியாமல் நடந்ததோ தெரியாத மாதிரியே அதுவும் போயிடும். இந்த வாரம் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிறதா கூட உங்களுக்கு தோணலாம். ஸோ ரிலாக்ஸ்டாக இருங்க. இந்த வாரம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒன்று ஒன்று தான், பொறுமையாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, எதை நினச்சோ கவலைப்படாதீங்க. முடிவில், இந்த வாரம் முடிவில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப பிடிச்ச கடவுளுக்கு எல்லோ கலர் ஃப்ளவர்ஸை டெய்லியுமே, 7 நாட்கள் தானே வேங்களேன், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் இது ரெசனேட் ஆச்சுன்னா டெஃபினெட்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ உங்களுக்கு பர்சனல் கார்டு ரீடிங் வேணும், டாரோ ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வி வில் டேக் இட் ஆன் ஃப்ரம் தேர். தேங்க் யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 4 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். ஓகே, ஸோ இந்த ரீடிங்கை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, வீக்கோட பிகினிங், அடுத்த 168 மணி நேரம் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அடுத்த வாரம் மிடில் நடுவில் நம்ம எப்படி இருப்போம், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அண்ட் வார கடைசியில் என்ன ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகுது. அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர வெள்ளிக்கிழமை 23rd வந்து அமாவாசை, ஸோ மூனாலஜி கார்ட்ஸும் எடுக்க போகிறோம். அண்ட் மூன் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ எக்ஸைட்டட் தெரியல, உங்களுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி உங்களுடைய கார்ட் செட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே தேவையில்லாத விஷயங்கள் நடக்குது, பட் எண்ட் ஆஃப் த வீக், வாரத்தோட முடிவில் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான, நீங்கள் கேட்ட இல்லை கேட்கணும்னு வெயிட் பண்ண ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த வாரம் முடிவில் உங்களுக்கு சக்ஸஸ் தான், அதை நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் முதல்லையே. சரி, பிகினிங் ஆஃப் த வீக் எப்படி இருக்க போகுது, யாரோ உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு சம்பவம் உங்களை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு, அதனால் வரக்கூடிய மண்டே அண்ட் டியூஸ்டே, நாளைக்கும் நாளன்னைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பேசாமல் இருக்க போகிறீங்க, ஒரு வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ரொம்ப இன்ஆக்டிவாக இருக்க போகிறீங்க. எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போகிறீங்க இது உண்மையா இல்லையான்னு. ஐ கேன் சீ சம் கைண்ட் ஆஃப் இன்ஆக்டிவிட்டி அண்ட் உங்கள் மனசுக்குள்ளேயே நிறைய கேள்விகள், என்னோடய பர்பஸ், வாழ்க்கையோட நோக்கம் என்ன, ஏற்கனவே போன வாரமே இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம், நான் பிறந்ததுக்கான நோக்கம் என்ன, நான் என்னோடய கர்மா என்ன, என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு, இப்படி நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களை ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப்பில் உங்களை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிறது பெட்டர்னு தோணுது. அண்ட் ஆல்சோ தேவையில்லாத நினைவுகள் உங்களை இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு, ஊசி மாதிரி குத்திக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் தள்ளி வச்சுருங்க, எல்லாமே நல்லபடி நடக்க போறது. ஏன்னா வாரத்தோட இறுதியில, இப்ப நடக்கிறத கவனிக்காதீங்க, இதெல்லாம் டக 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 முடிஞ்சிரும், வாரத்தோட இறுதியில உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா ஏதோ ஒன்று நடக்க போகுது, நீங்க அதை ஆன்டிசிபேட்டே பண்ண மாட்டீங்க, இதான் எனக்கு நடந்தது அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்க போகுது. ஆல்சோ தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை இந்த வாரம் நீங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த பிகினிங் ஆஃப் த வீக்ல நீங்கள் தனியாக போராடிக்கிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், இது வந்து 3:1, உங்கள் மூணு பேருக்கும் நான் தான் இங்கே சமமாக நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அமையலாம். மூணுன்றது ஒரு சாய்ஸாக சொன்னேன், நிறைய பேர் உங்களை எதிர்த்து நிற்கலாம், ஆனால் நீங்கள் ரொம்ப தைரியமாக நிற்பீங்க. வார்த்தைகளில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, யார்கிட்டையும் ஃபிசிக்கலாக போய் சண்டை போடுறேன் அப்படின்லாம் போகாதீங்க, வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துவோம். சரி நீ வா பார்த்துக்கலாம், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வேண்டாம், பிரச்சனைன்னு தெரியுதா, குவைட்டாக போயிருங்க. ஏன்னா அதுக்கான அலர்ட் தான் இந்த ரீடிங். நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, அந்த உலகத்தில் பல கோடி பேர் இருக்காங்க, எல்லாரும் இந்த வீடியோ பார்ப்பாங்களா, எல்லாருக்கும் இந்த டாரோ ரீடிங் பற்றி தெரிய வருமா, கிடையாது. ஒரு சில பேருக்கு தான் இது அலர்ட்டாக வரப்போகுது, இல்லை நீங்கள் இதை தற்செயலாக பார்த்தீங்கன்னா இதை கேட்க போகிறீங்க, இல்லை இந்த கார்ட்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு தெரிய போகுது. அப்போது ஏதோ ஒரு இடத்துல பிரபஞ்சம் இது உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்டுக்கும் இந்த வாரம் நீங்கள் போ தேவையில்லை, அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இதோடைய தாக்கம் வந்து அடுத்த 2 நாட்களும் இருக்கும், வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் மனசு என்னடா ஏன் இப்படி நடந்தது,
ஒருவேளை நம்ம நிஜமாவே அதை அவாய்ட் பண்ணியிருக்கணுமோ இந்த சிச்சுவேஷனை, இப்பேற்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர், நீங்கள் எல்லா கலரும் யூஸ் பண்ணுங்கள், பட் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர்னு பார்த்தா ப்ரௌன். அவாய்ட் ப்ரௌன்ஸ் இந்த வாரம், எல்லோ அண்ட் ப்ரௌன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். என்ன யூஸ் பண்ணலான்னு கேட்டால் பர்பிள், வயலட் அந்த மாதிரியான கலர்ஸ், க்ரீன், எல்லோ இந்த மாதிரியான கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அமித்திஸ்ட் கிறிஸ்டல் இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க, வீட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் பக்கத்திலே வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிங்க. அமாவாசை அன்றைக்கி அதை நீங்கள் வந்து யூ கேன் ஆல்சோ சார்ஜ் இட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்கள். அமித்திஸ்ட் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக ஒர்க் அவுட் ஆகும். ரிலாக்ஸ்டாக இருங்க. நம்ம டெலகிராம் குரூப்பை சேருங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி அங்கே நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா யூ ஹேவ் டு கெட் அக்வைண்டட் டு சம் ஸ்பிரிச்சுவல் குரூப். ஏன்னா உங்கள் என்ன ஓட்டம் இப்போ அப்படி தான் இருக்குது. என்ன நடந்தால் நல்லாவே நடந்துருச்சுங்க, இன்னுமே நடக்க போகிறது நல்லா நடக்கணும்னு நினச்சிக்கோங்க. அண்ட் நிஜமாகவே உங்களுக்கு வார இறுதியில் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நடக்க போகுது. அண்ட் பாருங்கள் பவர் ஆஃப் கார்ட்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கார்டு செட்டுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மூன் கார்டு வந்திருக்கு பாருங்கள். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அமாவாசை, த எண்ட் ஆஃப் டஃப் ஃபேஸ் அப்ரோச்சஸ். அந்த ஒரு டஃப் ஃபேஸ் வாரத்தோட ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கடினமாக இருக்க போதோ அப்படியே இறுதியில் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கடினமோ கடினம் இல்லையோங்க, இதெல்லாம் நம்ம மனசு சார்ந்த விஷயந்தான். இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். குவைட்டாக இருந்து பாருங்களேன், சக்ஸஸ் நமக்கு தாங்க, கப்பை தூக்கிட்டு போகிறீங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ இந்த ரீடிங்கை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா வீக்கோட பிகினிங், அடுத்த 168 மணி நேரம் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அடுத்த வாரம் மிடில் நடுவில் நம்ம எப்படி இருப்போம், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அண்ட் வார கடைசியில் என்ன ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகுது. அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர வெள்ளிக்கிழமை 23rd வந்து அமாவாசை. ஸோ மூனாலஜி கார்ட்ஸும் எடுக்க போகிறோம். அண்ட் மூன் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ எக்ஸைட்டட் தெரியல, உங்களுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 5 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். ஓகே, ஸோ இந்த ரீடிங்கை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா வீக்கோட பிகினிங், அடுத்த 168 மணி நேரம் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அடுத்த வாரம் மிடில் நடுவில் நம்ம எப்படி இருப்போம், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அண்ட் வார கடைசியில் என்ன ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகுது. அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர வெள்ளிக்கிழமை 23rd வந்து அமாவாசை. ஸோ மூனாலஜி கார்ட்ஸும் எடுக்க போகிறோம். அண்ட் மூன் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ எக்ஸைட்டட் தெரியல, உங்களுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாரத்தோட பிகினிங்கில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எதுலேயும் மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு எண்ணம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்களே உங்களை வந்து உங்களுடைய செல்ஃப் லிமிட்டிங் பிலீஃப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நீங்களே நிறைய விஷயம் யோசிச்சுக்கிட்டு இது இப்படி தான், இது இப்படி தான் நடக்க போகுது, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்படி தான் நடக்க போகுதுன்னு என்ன பண்ண போகிறேன்னு தெரில, இப்படி நீங்களே உங்களுக்கான தேவையில்லாத எண்ணங்களை உங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு எப்படி போகிறது, இப்போ நான் என்ன பண்ணணும், எதை நான் ரிலீஸ் பண்ணணும், இப்படி தேவையில்லாமல் நீங்களே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றே ஒன்று நம்புங்க, நீங்கள் தான் பெஸ்ட், நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் தான் பெஸ்ட்டு, ரொம்ப வயசான டெசிஷன்ஸ் தான் எடுப்பீங்க. இதில் மட்டும் கவனம் செலுத்துங்க, தேவையில்லாமல் உங்களை போட்டு நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் எதிர்பார்ப்பு. மற்றவர்கள் மேலே நிறைய எதிர்பார்ப்பு நீங்கள் வைக்காத இருக்க வரைக்கும் உங்களுக்கு லைஃப் பெட்டராக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கண்ண மூடி நிறைய எதிர்பார்க்குறீங்க, இவங்க எனக்கு இதெல்லாம் செய்யணும், இவங்க எனக்கு இது செஞ்சால் தான் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், இப்படி நீங்கள் எதிர்பார்ப்பை ஒருத்தங்க மேலே திணிக்க திணிக்க ஒரு பயத்தால் தான் ஒரு விஷயங்கள் செய்வாங்களே ஒழிய பாசத்தால் அது வராமல் போயிடும். ஸோ அந்த பயம் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. கோபத்தையும் இந்த வாரம் நீங்கள் கம்மிப்படுத்தியே ஆகணும். இந்த வாரம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் ரெட், யூஸ் பண்ண வேண்டிய கலர் க்ரீன் அண்ட் எல்லோ. ஓகே, ஸோ மிடில் ஆஃப் த வீக் எப்படி இருக்க போகுது, ஏதோ ஒரு விஷயம் ஒரு விதமான அடிக்ஷனுக்குள்ளே நீங்கள் போவீங்கன்றது எனக்கு ஐ கேன் ஃபோர்ஸி. மொபைல் அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு சில பேர் தேவையில்லாத இந்த லிக்கர் ஆல்கஹால் இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ்குள்ளே நீங்கள் இறங்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் அடிக்ஷன்ஸ் இருந்தால் திஸ் இஸ் த டைம் டு கெட் ஹெல்ப். யார்கிட்டையாவது ஹெல்ப் கேளுங்க. இந்த வாரம் மொத்தமாகவே நீங்கள் உங்களை ரொம்ப தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ்லேருந்து அப்படி தள்ளி எடுத்துகிட்டு வந்து நிறுத்திக்கோங்க. நான் திருப்பி திருப்பி நான் ஒரு ஒரு வீடியோலையும் சொல்கிறது இது தான், இந்த உலகத்தில் பல கோடி பேர் இருக்காங்க, ஆனால் நீங்கள் தான் இந்த வீடியோவை சூஸ் பண்ணி இந்த வீடியோவை பார்க்குறீங்க, ப்ளஸ் இந்த கார்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போது இந்த விஷயம் உங்களுக்கு தேவை அப்படின்றது இந்த பிரபஞ்சத்துடைய கமாண்ட், கட்டாயமாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போது எந்த விதமான அடிக்ஷனுக்குள்ளேயும் இறங்காதீங்க.
நீங்கள் இறங்குற அடிக்ஷனுக்கு மற்றவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க. அவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன். இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா நம்மளும் கஷ்டப்படுத்து மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி இது நமக்கு தேவையில்லை. ஸோ தேவையில்லாத அடிக்ஷனுக்குள்ளே போகாதீங்க. உங்களை யாரோ தவறான பாதையில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்றதை உங்கள் இன்ட்யூஷன் உள்ளுணர்வு கண்டிப்பாக சொல்லும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இது மிடில் ஆஃப் த வீக். அதே வாரத்தோட இறுதி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எப்படி இருக்கும்னா, யாரோ என்னை ஏமாத்திட்டாங்க அதனால தான் என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ள ஆழமாக இருந்தாலும், எனக்கு எப்போ விடிவு காலம் வரும், எப்போ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எண்ணங்கள்லாம் என்னை விட்டு போகும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு மெதுவாக வர ஆரம்பிக்கும். அதாவது வாழ்க்கையில் பாசிட்டிவான சைடுக்கு போகணுன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு தாராளமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் கர்மனால நடக்குது, இல்லைன்னா கர்ம மேலாம் நம்பிக்கை இல்லைன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட்னு எடுத்துக்கோங்களேன். நம்ம பண்ண விஷயங்களுக்கு தான் நமக்கு இப்போ சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தை நீங்கள் கடந்துவிட்டீங்கன்னா அடுத்த வாரம் நல்ல வாரமாக அமையுன்ற நம்பிக்கை நம்ம மனசில் இருந்தாலே போதுங்க. வி வில் பி ஏபிள் டு அட்ராக்ட் பியூட்டிஃபுல் திங்ஸ் இன் லைஃப். ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய மூன் கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். யூ ஆர் குட் எனஃப், நீ மட்டுமே போதும். உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அமையணும், நீ நிம்மதியாக இருக்கணும்னா நீ மட்டுமே போதும். உனக்கு வேறு யாரோட உதவியும் தேவையில்லை இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி. ஸோ உங்கள் எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் நான் இந்த வாழ்க்கையில் செஞ்சாகணும் அப்படின்றத மட்டும் நோக்கி போங்க. பாஸ்ட் மெமரிஸ் அவங்கெல்லாம் என்ன இப்படி பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் பண்ணலன்னா என் வாழ்க்கை, இதெல்லாம் கதை, இதெல்லாம் நடந்து முடிந்தவை. இன்னமே நடக்க போகிறது எப்படி இருக்குன்றது நிர்ணயிக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அதை நீங்கள் செய்யுங்க. ஓகே, ஸோ இந்த ரீடிங்கை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, வீக்கோட பிகினிங் அடுத்த 168 மணி நேரம் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அடுத்த வாரம் மிடில் நடுவில் நம்ம எப்படி இருப்போம், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அண்ட் வார கடைசியில் என்ன ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகுது. அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர வெள்ளிக்கிழமை 23rd வந்து அமாவாசை. ஸோ மூனாலஜி கார்ட்ஸும் எடுக்க போகிறோம். அண்ட் மூன் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ எக்ஸைட்டட் தெரியல, உங்களுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் அண்ட் ஹலோ, நீங்கள் செட் 6 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். ஓகே, ஸோ இந்த ரீடிங்கை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, வீக்கோட பிகினிங் அடுத்த 168 மணி நேரம் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அடுத்த வாரம் மிடில் நடுவில் நம்ம எப்படி இருப்போம், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அண்ட் வார கடைசியில் என்ன ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகுது. அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர வெள்ளிக்கிழமை 23rd வந்து அமாவாசை. ஸோ மூனாலஜி கார்ட்ஸும் எடுக்க போகிறோம். அண்ட் மூன் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ எக்ஸைட்டட் தெரியல, உங்களுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பியூட்டிஃபுல்லான செட் ஆஃப் கார்ட்ஸுங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய வாரமாக இது உங்களுக்கு அமைய போகுது. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப gifted. நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கு, பியூட்டிஃபுல்லான தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கு, நிறைய அழகான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்சஸ். பட் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ என்கிட்ட இல்லை, இந்த ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும், ஏதோ ஒன்று என்கிட்ட இல்லை, அந்த இல்லாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே இந்த பிகினிங் ஆஃப் த வீக்கில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறீங்க. கம்பேரிட்டிவ் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது என்கிட்ட அதெல்லாம் இல்லை. மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய எண்ணம், நான்லாம் பொறாமையே பட மாட்டேன் அப்படின்றது தான் எல்லாருமே சொல்கிறது. நம்ம அந்த மாதிரி இருக்க முடியுமா சொல்லுங்கள். டெஃபினட்டாக யாரோ ஒருத்தரை பார்த்து நமக்கு பொறாமை வரதான் செய்யும், இது மனிதனுடைய இயல்பு. உடனே ஒரு சில பேர் சொல்லுவாங்க பொறாமையே எனக்கு கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டுருப்பாங்க. சி ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி போங்க. வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, அதை மட்டும் நான் ஃபோர்ஸி பண்ணுறேன். நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது, அதை மட்டும் நம்புங்க. உடல் ஊனமற்றவர்கள், வயதானவர்கள், இவர்களுக்கெல்லாம் பண உதவி செய்யுங்க. உணவு அன்னதானம் தான் சிறந்த தானம். அந்த தானத்தை உங்களால் வாரத்தோட ஸ்டார்டிங்கில் உங்களால் பண்ண முடிஞ்சால் டெஃபினட்டாக பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மிடில் ஆஃப் த வீக் வெனஸ்டே தேர்ஸ்டே புதன் வியாழன் அந்த மாதிரி வந்தீங்கன்னா தேவையில்லாமல் யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க, கடினமான சொற்களை பயன்படுத்தாதீங்க. கோபம் வந்தாலும் சரி போ வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுங்க. இல்லை உங்களுக்கு யாராவது ஹர்ட் பண்ணாலோ கஷ்டப்படுத்தினாலோ அவங்களையும் மன்னிச்சு விட்டுருங்க. நிறைய ஹோ ஹொப்பன் ஒப்பனோ டெக்னிக்கை இந்த வாரம் நீங்கள் பண்ணியே ஆகணும். இல்லை பழைய
காதல், பழைய விஷயங்கள், நட்பு, இதெல்லாம் உங்களுக்கு திருப்பி ரீசர்ஃபேஸ் ஆகுது. ஏன்னா மெர்க்யூரி ரெட்ரோகிரேட் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. நான் எப்பவுமே சேனலில் அதை பற்றி பேசியிருக்கேன். ஸோ அது நடக்குது அப்படின்னாலும் பழைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. ஏன்னா திருப்பி திருப்பி நம்ம பழைய விஷயங்களை யோசிக்கும் போது மனசு கஷ்டமாக இருக்கும். நம்மளும் யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், மற்றவங்களும் நம்மளை கஷ்டப்படுத்த விடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா ஒருத்தங்க கஷ்டப்படுற நம்மளை கஷ்டப்படுத்த முடியுமா முடியாதான்றது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. என்ன சொல்கிறது அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்க எது சொன்னாலும் நமக்கு கஷ்டமாக இருக்காது. பட் ரொம்ப முக்கியமானவர்கள் எது சொன்னாலுமே நமக்கு கஷ்டமாயிடும். ஸோ இந்த வாரம் யாரையும் நம்ம வந்து பொறாமையாக பார்க்க வேண்டாம். ரொம்ப கஷ்டமான ரிலேஷன்ஷிப்ஸாக இருந்தாலுமே சரி, ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லபடி நடக்கும். நீங்கள் நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இந்த வாரம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணுன்னா க்ரீன் கலரை நீங்கள் இந்த வாரம் அவாய்ட் பண்ணலாம். கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்க போது இந்த வாரம் உங்களுக்கு. பட் இட்ஸ் ஓகே, எல்லா வாரமும் ஒரே மாதிரி இருக்குமா? எல்லா நாளும் எல்லா செகண்டும் சொல்லுங்கள், ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு மாதிரி இருக்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இமோஷ்னல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். பொறுமையாக இருங்க, திங்ஸ் வில் செட்டில் ஸ்லோலி. அண்ட் வாரத்தோட இறுதியில் ஃப்ரைடே சாட்டர்டே வெள்ளி சனியில் வந்து நிறைய ஒர்க் ரிலேட்டட் இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கலாம். ஒர்க் இந்த நேரத்துக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் கவலைப்படாதீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை முடிச்சிருவீங்க. ஏன்னா வர வெள்ளிக்கிழமை அமாவாசை, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான மூன் கார்ட்ஸ் வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு. யுவர் ட்ரீம்ஸ் நீட் அ ப்ராக்டிக்கல் பிளான். எல்லோரும் கனவு வச்சுருப்பாங்க, எல்லாருக்குமே கனவு இருக்கும். உங்களுக்கு, எனக்கு, சின்ன குழந்தைங்க எல்லாருமே இதை பண்ணலாம்ல நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தால் சூப்பராக இருக்கலாம். எல்லா பிளானிங்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது எக்ஸிக்யூஷன். மற்றவர்களுக்காக நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்காகவும் நேரத்தை ஒதுக்கி வேலை செய்யுங்கன்றது தான் மூன் கார்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கையையும் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த வாரம் உங்களுக்கான டேக். ஓகே, ஸோ இந்த ரீடிங்கை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, வீக்கோட பிகினிங், அடுத்த 168 மணி நேரம் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அடுத்த வாரம் மிடில் நடுவில் நம்ம எப்படி இருப்போம், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அண்ட் வார கடைசியில் என்ன ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகுது. அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வர வெள்ளிக்கிழமை 23rd வந்து அமாவாசை. ஸோ மூனாலஜி கார்ட்ஸும் எடுக்க போகிறோம். அண்ட் மூன் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ எக்ஸைட்டட் தெரியல, உங்களுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.